பாகற்றுகள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இன்றைக்கி கேன்சர் எப்படி வருது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இதைய பற்றி பார்ப்போம். பொதுவாக புற்றுநோய் வந்து இன்றைய காலத்தில் வந்து சின்ன பசங்களுக்கு தான் வரும், இல்லை குடிகாரர்களுக்கு தான் வரும் அப்படின்ற சப்ஜெக்ட்லாம் இல்லை. யாருக்கு வேணாலும் எந்த நிலையில் வேணாலும் எவ்வளவு தீவிரத்தில் வேணும் வரும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. புற்றுநோய்களில் வந்து வகைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எண்ணற்ற வகைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு நான்கு வகையான ஸ்டேஜுகளாக பிரிக்கப்படுது. புற்றுநோய் வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு எப்படி பரவுது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். பொதுவாக வந்து உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வந்து எந்த இடத்துல அதிகமான முறையில் தேங்குதோ அந்த தேக்கம் தான் நமக்கு புற்றுநோய் கழிவுகளாக மாறுது. அதற்கு காரணம் என்னென்னாக்கா உடலில் விட்டமின் B17 அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்து இருக்குது. யார் யாருக்கெல்லாம் விட்டமின் B17ன்ற ஊட்டச்சத்து தற்காலிகமாக குறைகிறதோ அவங்களுக்கு தான் அந்த புற்றுநோய் கழிவுகளின் தேக்கம் அதிகரிக்கும். அந்த விட்டமின் B17 ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் உணவில் எடுக்க அந்த புற்றுநோய்களில் வந்து இயல்பாகவே உடம்பு விட்டு குணமாகி வெளியே போயிடும். பட் வந்து யாருமே இன்றைக்கி ஊட்டச்சத்தை கொடுக்கறதுக்கு போல, அதுக்கு மாற்றாக அந்த ஒரு இடத்துல கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் இருக்குது, அதை வந்து ஒரு நீடில் போட்டு FNAC அல்லது பயாப்சி அல்லாட்டி திஷு டயக்னஸ் இந்த மாதிரியான பெயர்களை சொல்லி அந்த சதையை எடுத்து ஆய்வகத்தில் எடுத்து போய் பரிசோதனை பண்ணும்போது தான் அந்த புற்றுநோயோட பரவலோட ஆதிக்கம் இன்றைக்கி ரேப்பிட் ஸ்பீடுன்னு சொல்லக்கூடிய 1000 மடங்கு வந்து வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ முதல்ல அந்த பயாப்சி பண்ணக்கூடிய அந்த ஆய்வு விஷயத்தை வந்து நிப்பாட்டிக்கணும். அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் அடிக்ட் அண்ட் ஸ்மோக் அடிக்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து புற்றுநோய் தெரிஞ்சிடுச்சுனாக்கா அவர் அந்த பழக்கத்தை வந்து நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அதற்கு மாற்றாக அல்கலைன் ஃபுட்டை வந்து இன்டேக் அதிகமாக எடுக்கணும். அல்கலைன் ஃபுட்டுனாக்கா அமிலத்தச்சத்து அற்ற காரச்சத்து உணவுகள். இந்த காரச்சத்து உணவுகள் என்ன பண்ணணும்னாக்கா பிளட்டை பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுல இன்றைக்கி வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு கமலாப்பழம், அடுத்தது பார்த்திங்கன்னா கோவைக்காய், வெள்ளரிக்காய், சுரக்காய், மாதுளை, பன்னீர் திராட்சை இந்த மாதிரியான இயற்கையான உணவுகளும், சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடிய நுங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பனை மரத்தில் உபப்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான உணவுகளில் வந்து அல்கலைன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரியான அல்கலைன் உணவுகளை வந்து எடுக்க விட்டமின் B17 உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகும். அதிகப்படியான விட்டமின் B17 வேணும் என்றால் என்ன பண்ணணும்னாக்கா பிட்டர் ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதாம் கிட்ட இருக்க அந்த விதையை வந்து ரிச்சு கண்டென்ட் ஆஃப் ஃபைபர் அண்ட் ரிச்சு கண்டென்ட் ஆஃப் விட்டமின் B17 இந்த மாதிரியான உணவுகளை தேடி தேடி விரும்பி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா புற்றுநோய் பரவலில் இருந்து விடுபடலாம். நன்றி, வணக்கம்.